ஹலோ மக்களே, ரொம்ப ரொம்ப சாரி. உண்மையாகவே நான் பார்ட் டூ வீடியோ போடுறதுக்கு நான் பார்த்தேன், அது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே போகுதுங்க. அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா, சரி நான் எவ்வளோ தான் கட் ஷார்ட் பண்ணாலும் கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ்க்கு மேலே போகுது ஒரே ஒரு வீடியோ. அதனால் சரி வேண்டாம், நம்ம கட் பண்ணியே போட்டுடலாம் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். நாங்கள் வந்து இப்போது போன வழியாகவே முதல்ல ஆட்டோ இறங்கி கல்யாண் மார்க்கெட்டுக்குள்ளே போனோம் இல்லைங்களா, அந்த வழியாகவே வர ஆரம்பிச்சிட்டோம் ஷாப்பிங் முடிச்சு. இன்னும் நாங்கள் வாங்க வேண்டியது வந்து ஒன்றே ஒன்று தாங்க, என்னென்னா வந்து வீட்டில் போடுறதுக்கு வந்து செப்பல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தோம். நாங்கள் இங்கேருந்து கிளம்புறப்பவே நாங்கள் வந்து வீட்டில் போடுறதுக்கு செப்பல் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தோம். ஏன் அப்படின்னா வந்து நான் அதுக்கு முன்னாடியே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், பார்ட் 1 இங்கே சரியான குளிர் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 10 மணிக்கு பார்த்தா கூட ஏதோ பனிமூட்டமாக தாங்க தெரியும், மேகமூட்டமாக தான் தெரியும், அந்த மாதிரி தான் இருக்குது இங்கே குளிர் இருந்துச்சு. பட் இப்போது அந்தளவுக்கு இல்லை, ஏன்னா பிப்ரவரி மந்த்து மிடில் வந்துருச்சு பிப்ரவரி மிட் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இப்போ அந்தளவு குளிர் இல்லை. ஜன்வரியிலலாம் சரியான குளிருங்க, அதனால சரி வீட்டில் போடுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு சித்திக்கெல்லாம் வாங்கினோம். எனக்கும் நான் பார்த்தேன் பட் எனக்கு செட் ஆகலை, அதனால நான் விட்டுட்டேன். இப்போ நாங்கள் வந்து மார்க்கெட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து ஆட்டோ ஸ்டாண்ட் கிட்டே வந்துட்டோம். கல்யாண் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க ஆட்டோ ஸ்டாண்ட் கிட்டே நாங்கள் வந்துட்டோம். இப்போ வந்து அம்மா சித்தி அக்கா மூணு பேரும் ஒரு ஆட்டோவில் கிளம்பிட்டாங்க, நான் அப்பா பாவா மூணு பேரும் ஒரு ஆட்டோவில் போனோம். பையன் வந்து அக்காவோட போயிட்டான், அவனுக்கு வந்து தூக்கம் வந்துருச்சுங்க, நைட் 9:30 அதுவும் இல்லாமல் நிறைய நடந்துட்டான். கொஞ்சம் முன்னாடி வந்து அவன் தூக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான், ரொம்ப நடந்துட்டான் இன்றைக்கு அவன், அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அவனை தூக்கிக்கிட்டு இப்போ கிளம்பிட்டோங்க ஆட்டோவில். நான் இப்போ போகும்போது நான் கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன் வழியெல்லாம், அதை பாருங்க கண்டிப்பாக. போன வீடியோவே பார்த்துருப்பீங்க, நாங்கள் வந்து கல்யாணில் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் யோகிதம்லேருந்து கிளம்புறோம், சரி போகிறதுக்கு முன்னாடி கல்யாணில் போயிட்டு ஒரு ஷாப்பிங் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் வந்து நாங்கள் வந்து கல்யாணம் போயிருந்தோம். நான் என்னென்ன வாங்கியிருந்தோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் உங்ககிட்ட காட்டுறேன். முதல்ல வந்து இந்த 6 கர்ச்சீஃப் வாங்கியிருந்தோம், இந்த 6 கர்ச்சீஃப் வந்து 100 ரூபா. அடுத்து வந்து இந்த 3 கிளிப்பு, இதில் வந்து 1 பாக்கெட் வந்து 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து வாங்கியிருந்தா. அடுத்து வந்து ஃபோன் கேஸு, நான் ஆர்கார்டில் இருக்கும் போதே வந்து ஃபோன் கேஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டே இருப்பேன். இப்போ என்கிட்ட இருக்க கேஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தான். இது நாங்கள் ஃபோன் வாங்கின புதுசில் வாங்கினது, அதுக்கப்புறம் சரி வாங்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வீட்டில் பேசிக்கிட்டே இருப்போம். ஆர்கார்டே நாங்கள் கடைக்கு போய் தேடணும் பட் கிடைக்கல, சரி இப்போ இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த கேஸ் கிடைச்சிச்சு, இதுவும் 100 ரூபா தான். ஆனால் இந்த விலைக்கு வந்து நம்ம ஊரில் கிடைக்கவே கிடைக்காது இல்லை? ஆமாம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த அதுவும் அந்த மாதிரி கிட்டி கவர்லாம் நம்ம ஊரில் 200-250 சொல்கிறாங்க.
இல்ல எல்லாமே வந்து கம்மி ரேஞ்சில தான் வந்து இருந்துச்சு. எதுவுமே வந்து நிறைய காசு கொடுக்கல. எல்லாமே 100 ரூபாய் 150 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில தான் வாங்கியிருந்தோம். அடுத்து வந்து பையனுக்கு வந்து ஃபுல்லா ஒன்னு பாவாக்கு அடுத்து நாங்க போய் வாங்கின முதல் ஐட்டமே வந்து இதுதான். இது வந்து மொழிக்கவர். ஆனா இது வந்து விலை ஜாஸ்தி தான். எவ்வளவு? 25 பீஸா இருக்கு. 50 ரூபாய். 25 பீஸே வந்து 50 ரூபாய் இது. ஆனா பாக்க டிசைனா நல்லா இருக்கு. அடுத்து வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் தான். எனக்கு நெயில் பாலிஷ்க்கு அப்புறம் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா அது உண்மையாவே செப்பல் தான். இந்த மாதிரி டிசைன்ல நல்லா இருந்துச்சு. கலர் கலரா இது எல்லாமே குர்த்திக்கு குர்த்திஸ்க்கு குர்த்திக்கு கேஷுவல்ஸ்க்கு எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா இருந்துச்சு. எவ்வளவு விலை? 120 நினைக்கிறேன். இது வந்து 120 ரூபீஸ் தான். நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு. எங்க அம்மா என்ன ஜிகுஜிகுன் கலர் கலரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பரவாயில்ல நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். இந்த விலைக்கு நம்ம ஊர்ல கண்டிப்பா இந்த செப்பல் கிடைக்காது. நிஜமாவே இந்த 120க்கு இந்த செப்பல் வந்து ஆர்காட்ல வந்து நிஜமாவே கிடைக்கவே கிடைக்காது. அப்படிங்கறதுனால வீட்டுல போட்டுக்கிறதுக்காக சித்தி வந்து செப்பல் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. இது வந்து 150. அடுத்துமே வந்து செப்பல். இது வந்து அக்கா வந்து வாங்கியிருந்தா. அக்காவுமே வீட்டு யூஸ்க்கு தான் வாங்கியிருந்தா. மும்பைல வந்து ஆர்காட்ல இருந்த மாதிரி குளிர் இல்லைங்க. ரொம்ப ரொம்ப குளிர் அதிகமா இருக்கு மும்பைல. கீழே டைல்ஸ் வர அப்படிங்கறதுனால கீழே வந்து ஃப்ளோர்ல காலே வைக்க முடியல. அவ்வளோ குளிர். அதனால சரி ஒரு செப்பல் போட்டுக்கலாம் குளிர் போற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து இந்த செப்பல்லாம் வாங்கினா. இது 150. அடுத்து வந்து ஆக்சுவலா நாங்க ட்ரெயின்ல தான் வந்தோம் மும்பைக்கு. நீங்க பாத்துருப்பீங்க ட்ரெயின்ல நாங்க வரும்போது ஸ்வெட்டர் மட்டும்தாங்க கொண்டு வந்தோம். ஏசி கோச்சு வேற சரியான குளிர். வந்து எல்லாரும் ஒரு 4 நாள் 5 நாள் ஜுரம் எல்லாருக்கும் லைனா ஒரு ஒரு நாள் 2 நாள்னு. அம்மாவுக்கு வந்து தலையில கட்டிக்க வந்து ஒண்ணுமே கொண்டு வரல. ஏசி வேற அப்படிங்கறதுனால குளிர் ரொம்ப ஜாஸ்தியானாலும் சரின்னு ஒரு ஸ்கார்ஃப் வாங்கணும். திரும்ப போகும்போது யூஸ் ஆகும் அப்படிங்கறதுக்கு. திரும்ப போகும்போதுதான் வந்து நாங்க ட்ரெயின்ல போற ஒரு ஐடியால தான் இருக்கோம். அதனால அப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்குன்னு ஒன்னு வாங்கினது. அந்த ஸ்டோரியை சொல்லு. அதை ஃபர்ஸ்ட் எவ்வளவு சொன்னாங்கன்னு சொல்லு. ஆமா இது ரேட் நான் சொல்லவே மறந்துட்டேன் பாருங்க. இது 70 ரூபாய் சொன்னாங்க. ஒன்னே ஒன்னு. அது அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல. ஆமா கொஞ்சம் தின்னாதான் இருக்கு. பட் பரவாயில்ல ஒரு ஈவினிங்க்கு ஒரு நாளுக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். 70 ரூபாய் சொன்னாங்க. கடைசியா 30 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. 40. கடைசியா வந்து 40 ரூபாய் கொடுத்தாங்க. இதை 70 ரூபாய் சொன்னோடனே கடைக்காரனும் சிரிச்சிட்டான். எங்க பாபாவும் சிரிச்சிட்டாங்க. சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 40 ரூபாய் தான் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். அடுத்துமே செப்பலுங்க. இது வந்து எங்க அப்பாக்குன்னு சொல்லிட்டு வாங்குது. அவருக்கு வந்து எல்லாருக்குமே குளிருதாங்க. கீழே வந்து ஃபிளோர்ல கால் வைக்கவே முடியல யாருனாலையுமே. அதனால சரி அப்பா ஒண்ணு வாங்கிக்கிட்டாரு. அது என்னன்னா ஜில்லு ஜிலுப்பு ஃபிளோர்ல கால் வைக்கிறதுனால சளி இருந்துட்டே. ஆமா கோல்டு வந்து இருந்துகிட்டே இருக்கு. அதனால சரி அப்பா ஒண்ணு வாங்கிக்கிட்டாரு. மும்பைக்கு வரும்போது முதல் ஜுரத்தை வந்து ஆரம்பிச்சு.
மும்பைக்கு வரும்போது முதல் முதல் ஜுரத்தை வந்து ஆரம்பிச்சு வச்சது எங்க அப்பா தான். சோ இன்னுமே அவருக்கு வந்து கோல்ட் வந்து இருந்துட்டே இருக்கு. அதனால சரி நான் அவருக்கு ஒரு செப்பல் வாங்கணும். இன்னும் ஒரே ஸ்லிப்பர் ஃபேமிலியா இருக்க. அடுத்து வந்து போன் வைக்கிறதுக்கு வந்து அக்கா வந்து ஒரு பேக் வாங்கி இருந்தா. இந்த வீடியோ பாக்குறவங்க சரி என்னடா லைனா செருப்பையா எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து இது அம்மாக்கு, அம்மாக்கும் அப்பாக்கும் வந்து ஒரே மாதிரி மாடல்ல தான் வாங்கணும் வீட்டுல போட்டுக்கிற தானே அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவோட சைஸ் வந்து 8, அப்பாக்கு வந்து 9. இந்த இந்த ரெண்டு செப்பலுமே வந்து 200 200. கொஞ்சம் நல்ல ஸ்பாஞ்ச் குவாலிட்டி நல்லா இருக்கு, சாஃப்டா இருக்கு. அடுத்து இது வந்து எங்க வீட்டு குட்டியானுக்கு ரெண்டு பேண்ட். ஆமா இது பெருசு. அடுத்து வந்து பாலக், அடுத்து வந்து பாலக் கீரை ஒரு கட்டு தான் வாங்கணும். அடுத்துமே வந்து கீரை. இது சிறுகீரை. இது வந்து ஆச்சரிய கீரை. ஆச்சரியமான விஷயம்னா மும்பைல வந்து பாலக்கு வெந்தய கீரை தவிர வேற எதுவுமே கிடைக்காது. ஆனா சிறுகீரை மார்க்கெட்ல எனக்கு கிடைச்சது. அடுத்து வந்து புதினா 10 ரூபாய், 10 ரூபாய் ஒரு கட்டு. அடுத்து வந்து டிரஸ் அட்டா காஸ் கேட்க மாட்டா. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை பை.
யூ சப்ப பை பை வணக்கம் குட் நைட் ஃப்ளைங் இஸ் பை 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 ஹாய். நேற்று வந்து நம்ம வந்து கல்யாண் போயிட்டு கல்யாண் மார்க்கெட்டில் வாங்கின திங்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிருப்பேன், அன்பாக்ஸ் பண்ணி காட்டியிருப்பேன். நான் நேற்று வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வந்து இங்கே எதிர்க்க வந்து ஒரு ஃபேன்சி ஷாப் இருக்குது, அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நான் வாங்கினது வந்து இது தான். இன்சைட் ப்ராண்டோட நெயில் வைப்ஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு நெயில் பாலிஷ் ஷேட் வாங்கியிருந்தேன். இது வந்து கொஞ்சம் லைட்டான ஒரு ஷேட் தான், லைட் ஆரஞ்சு கலரில் இருக்க ஒரு ஷேடு, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். வெரிமஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இது. இது வந்து 70 ரூபாய் சொன்னாங்க இந்த ஷேடு. இது வந்து 50 ரூபாய் சொன்னாங்க. அப்புறம் வந்து அம்மா ஒரு சிலதெல்லாம் வாங்கியிருந்தாங்க, அதெல்லாம் நான் வீடியோவில் எடுக்கலை. நான் எனக்குன்னு வாங்கினது மட்டும்தான் நான் வீடியோவில் வந்து எடுக்கிறேன். அவ்வளோதாங்க, இதோடு வந்து இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. மக்களே, இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து யோகிதமில் இருக்க கடைசி நாள். ஒரு காலத்தில் நாங்கள் இந்த இடத்துல வந்து 4.5 மாதம் வந்து நாங்கள் வாக்கிங் வந்திருக்கோம். அதனால் சரி கடைசி நாள் அன்னைக்கு நம்ம வந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு ஒரு ஞாபகமாக வந்தோம். அவ்வளோதாங்க, இந்த ப்ளாக் வந்து இதோடு முடிஞ்சிருச்சு. இங்கே கொஞ்ச நேரம் நடந்துட்டு அந்த நியூ இயராக காட்டியிருப்போம், அதுக்கு ஆப்போசிட்லலாம் வாக்கிங் போயிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். இது நான் வாங்கியிருந்த நெயில் பாலிஷு. இது வந்து கடைசி நாள் நாங்கள் வந்து எடுத்த ஃபோட்டோ. அப்புறம் வந்து இது வந்து நாங்கள் யோகிதம் சாரி கல்யாண் மார்க்கெட் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எடுத்த வாங்கின திங்ஸ் எல்லாம் ஃபோட்டோ வச்சு எடுத்தேன். அவ்வளோதான் மக்களே. இதோடு வந்து மும்பை கல்யாண் மார்க்கெட்டில் நாங்கள் வாங்கின ஷாப்பிங் விளாக் வந்து முடியுது. இந்த வீடியோ வந்து நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லாருக்குமே ஷாப்பிங் அப்படிங்கிறது வந்து பிடிக்கும். அதனால் இந்த வீடியோ வந்து பார்க்குற உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சீக்கிரமாகவே இன்னொரு புது வீடியோவோடு நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.